எல்லாருக்கும் வணக்கம். இந்த தேர்தல் பள்ளி நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வழக்கமா இந்த தேர்தல் பள்ளி நிகழ்ச்சியில சில விளையாட்டுகள் மூலமா செயல்முறை விளக்கங்கள் வாயிலா நிறைய நிறைய விஷயங்களை நீங்க கத்துட்டு இருப்பீங்க, சரியா? ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்ல. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதைனா வெறும் கதை தானே நினைக்காதீங்க. அந்த கதை முடிஞ்சதும் நான் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்பேன். அதனால நீங்க என்ன பண்ணணும், தேர்தல் கதையின் வாயிலாக தங்களது வாக்கு உரிமையை பயன்படுத்துதல், பதிவு செய்யும் முறை, நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாக்களித்தல், தேர்தலில் செய்ய வேண்டியவை, தேர்தலில் செய்யக்கூடாதவை, மேலும் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை விவாதித்தல் மற்றும் அத்தடைகளை தகர்ப்பது எவ்வாறு போன்ற விவரங்களை கதைகளின் வாயிலாக கற்பித்தல். நான் இன்னைக்கு சொல்ல போற கதையோட ஹீரோ பாண்டியன். அவர் ஒரு நல்ல விவசாயி, 24 வயதான ஒரு இளைஞர். அவரு அந்த கிராமத்துல இருக்க எல்லார்கிட்டயும் நல்லா நட்பா பழகினாரு. அதனால அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே அவரு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு சிறந்த குணமுள்ள பாண்டியன் அவரோட முக்கியமான கடமையை செய்ய தவறிட்டாரு. கடந்த தேர்தல்ல அவர் வாக்குப்பதிவு செய்யல. அவர் ஏன் ஓட்டு போடலன்னு தெரியுமா உங்களுக்கு? பாண்டியனுக்கு தேர்தல் பற்றிய விழிப்புணர்வு இல்ல மேடம். ஓகே, இது உங்களோட கெஸ்ஸிங். வேற யாராவது எனி கெஸ்? பாண்டியன் தேர்தல் அன்னைக்கு வேலைக்கு போயிருப்பார் மேடம். பாண்டியனுக்கு ஓட்டு போடுறது பயம் மேடம். பாண்டியனுக்கு ஓட்டே அந்த ஊர்ல இல்ல மேடம். அடுத்து பாண்டியன் தம் பேரை வாக்காளர் பட்டியல இணைக்கல மேடம். எஸ், சரியான பதில். 24 வயசாகியும் பாண்டியன் தன்னோட பேரை வாக்காளர் பட்டியல சேர்க்கலங்கிறது தான் சரியான பதில். ஓகே, இப்ப பாண்டியன் என்ன செய்யணும்? பாண்டியனுக்கு வாக்கை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மேடம். பாண்டியனுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையையும் அவர் வாக்கின் வலிமையும் எடுத்துரைக்க வேண்டும். 18 வயசு ஆனவுன உங்க பேரை வாக்காளர் பட்டியல இணைக்கணும். DLOவிடம் படிவம் மாறை வாங்கி தன் விவரங்களை பூர்த்தி செய்து சரியான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். வேற எப்படி விண்ணப்பிக்கலாம்? இணையதளம் மூலமாகவோ மொபைல் ஆப் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். ஆமா, அப்படியும் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் என்ன நடக்கும்? அதிகாரிகள் விவரங்களை விசாரிப்பாங்க. அது சரியா இருக்கும் பட்சத்துல பாண்டியன் பேரை வாக்காளர் பட்டியல சேர்ப்பாங்க. வெரி குட். அடுத்து பாண்டியனுக்கு வாக்காளர் அட்டை விரைவு தபால வீட்டுக்கே வந்துடும் மேடம். அதை வாங்கி பாண்டியன் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தேர்தலையும் தன் ஓட்ட மறக்காம போடணும் மேடம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இத மனசுல நிக்கிற மாதிரி வேற எப்படி சொல்லலாம் சொல்லுங்க. இது போன்ற கதைகள் மூலம் ஒவ்வொருவருக்கும் வாக்கின் மதிப்பை உணர்த்தலாம். வாக்காளர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை எடுத்து சொல்லலாம். வாக்களிப்பதற்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பான ஏற்பாடுகளை பொதுமக்கள் அறிய செய்யலாம். எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுவீங்களா? அதே மாதிரி வாக்காளர் பட்டியல பேர் இருக்கிற யாராவது ஓட்டு போடலைனா அவங்க ஓட்டு போட சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துவீங்களா? இந்த தேர்தல் பள்ளியில உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.